रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् युवनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणोयमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदंसी षटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेण्ड्रुम् तेन्कुरुहूरेण्ड्रुम् मरुविनयवन्पुरुनलेण्ड्रुम् அருமறைகள்ந்தாதிசைதான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரா உள்ளம் வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யத்திராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமஸ்ரீ குருகேசகிருத்தஷட்ஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. எம்பெருமானை வேண்டிச் சென்று எம்பெருமானை ஆசைப்பட்டு எம்பெருமான் கிடைக்காத அளவிலே அவனை காண வேணும் காண வேண்டும் என்று மிகுந்த துக்கத்தோடு கூட ஆழ்வார் கூப்பிடுகிறார். அந்த விஷயத்தை எட்டாம் பத்திலே முதல் திருவாய்மொழியிலும் நாம் பார்த்தோம். இப்பொழுது இரண்டாம் திருவாய்மொழியிலும் நாம் பார்க்கிறோம். நங்கள் வரிவளை ஆலங்கோலோ நங்கள் வரிவளை ஆயங்காலோ என்பதாக ஆரம்பித்து மறுபடியும் எம்பெருமானை காண வேண்டும் என்று கூப்பிடுகிறார். தேவிமார் ஆவார் என்ற திருவாய்மொழியிலே எப்படி கூட்டாரோ அதே போல இதிலும் கூப்பிடுகிறார். இதில் என்ன விசேஷம் என்றால் நாயிகா பாவத்திலே கூப்பிடுகிறார். எப்பவுமே எம்பெருமானை பிரிந்த ஒரு ஆர்த்தி அதிகமாக இருப்பது அது நாயிகா பாவத்திலே தான் வெளிப்படும். சாதாரண ஆழ்வார் தாமான பாசுரமாக சொல்ல போதும் கூட அந்த ஆர்த்தி அந்த துக்கம் என்பது அதிகமாக வெளிப்படாதாம். ஏனென்றால் ஒரு நாயகனை பிரிந்து ஒரு நாயிகை, அதாவது எம்பெருமானோடு கலந்து பிரிந்தால் ஒரு விராட்டி என்பதாக சொல்லுகிறார். இங்கே எம்பெருமானோடு சேர்ந்து இருந்து பின்பு அவனை பிரிந்த ஒரு நாயகி ஒரு விராட்டி, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு துக்கம் என்பது சாதாரணமாக ஒரு ஆணுக்கு மற்றொரு ஆணை பிரிந்தால் வரக்கூடிய துக்கம் என்பது போல அல்ல. அது மிகவும் விசேஷமானது. அங்கு சிநேகமும் அதிகமாக இருக்கும், பிரிந்தால் துக்கமும் அதிகமாக இருக்கும். அதனாலே சுவாமி நம்மாழ்வார் தாமான திசையிலே எம்பெருமானை அனுபவித்ததை விட மிக விசேஷமாக மிக ரசமாக நாயிகா பாவத்திலே எம்பெருமானை அனுபவிக்கிறார் என்பதை நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். இப்பொழுது விப்ரலம்பம் என்கிற ஒரு சிருங்காரம்
சிருங்காரத்திலேயே உயர்ந்தது. விப்ரலம்ப சிருங்காரம் என்பது அதாவது பிரிவு பிரிவு நிலையிலே நாயகியினுடைய பாவம். அந்த பாவத்திலே ஆழ்வார் வந்து எம்பெருமானை ஆசைப்பட்டு நான் இத்தனை தளர்ந்து நிற்கிறேனே, எம்பெருமானை காண வேண்டுமே என்பதாக தன்னுடைய தோழிகளிடம் சொல்வதாக இந்த திருவாய்மொழி இருக்கிறது. நங்கள் வரிவளையாளம் ஆயங்காலோ நம்முடைய ஏதலர் முன்பு நானே, நுங்கட்கு யான் ஒன்று உரைக்கும் மாற்றம் நோக்குகின்றேன், எங்கும் காண மாட்டேன் நான் என்னுடைய துக்கத்தை எப்படி சொல்வேன், நான் வெங்கன் பறவையின் பாகன், என் கோன் வேங்கடவானனை வேண்டி சென்று சங்கம் செறிந்தன சாய் இழந்தேன், தடமுலை பொன்னிறமாய் தளர்ந்தேன் அப்படின்னு கருட வாகனத்திலே எம்பெருமான் திருவேங்கடவன் எழுந்தொருளியிருக்கும் போது அதை சேவிக்க ஆசைப்பட்டேன் நான், அந்த எம்பெருமானை வேண்டி சென்றேன், அந்த எம்பெருமானை ஆசைப்பட்டேன், அந்த எம்பெருமானை சேவித்த பின்பு அவனையே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே சங்கம் செறிந்தன, என்னுடைய காந்தியெல்லாம் இழந்தன, அது தவிர எம்பெருமானை நான் காண மாட்டேனே, நான் எம்பெருமானை எப்படி எம்பெருமானை பிரிந்த என்னுடைய துக்கத்தை உங்களிடம் எப்படி சொல்வேன் என்பதாகெல்லாம் அலற்றுகிறார். அடுத்து அப்படி எம்பெருமானை நீ ஆசைப்பட்டு அவன் கிடைக்கவில்லை ஆனால் தோழிமார்கள் சொல்லுகிறார்கள், அப்படி என்றால் ஆசைப்படாமே இருந்து விடலாமே, அது ரொம்ப சுலபமாயிற்று. எப்பவுமே ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கவில்லையானால் ஆசையை தவிர்த்து விட வேண்டும், அதுதானே நியாயம். ஆகா ஆசையை விட்டு விடலாமே என்றால் அது முடியாமல் தவிக்கிறேன், ஏனென்றால் காண்தகு தாமரை கண்ணன் கள்வன் விண்ணவர் கோன் நங்கள் கோன். எம்பெருமான் காண்தகு தாமரை கண்ணன், அந்த தாமரனை தாமரை கண்ணனை கண்டவர்கள் யாருதான் ஆசைப்படாமல் இருப்பார்கள். அது மட்டுமல்ல கள்வன், என் மனதை அபகரித்தவன், அது மட்டுமல்ல விண்ணவர் கோன் நங்கள் கோன், நித்தியசூரி நிர்வாகனாக இருந்து வைத்து எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்களுக்காக திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டால் நான் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அவனை அடைந்து ஈண்டிய சங்கும் நிறையும் வாங்கிக் கொள்ள வேண்டும், சங்கு என்னுடைய வலைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய காந்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நான் நினைக்கிறேன், அது கிடைக்காமல் நான் எத்தனை காலம் வருந்துவது என்பதாக, நான் வருந்துகிறது எத்தனை காலம் உண்டு தோழி என்பதாக இரண்டாவது பாட்டிலே சொன்னார். அதற்கப்புறம் தோழிகள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது மூணாவது பாட்டு நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது தோழிகள் சொல்லுகிறார்கள், அம்மா நீ அவனை ஆசைப்பட்டு அவன் உனக்கு கிடைக்கவில்லை, அதனாலே நீ என்ன செய்கிறாய் அப்படின்னா உனக்கு இருக்கக்கூடிய காந்தியையும் இழக்கிறாய், உனக்கு இருக்கக்கூடிய பல்வலைகளையும் இழக்கிறாய், இதெல்லாம் இழந்து போகிறதே அவனும் கிடைக்கவில்லையே என்பதற்காக நெடுங்காலம் வருந்தி கிடைக்கிறாய், இத்தனை காலம் வருந்தினாலும் அவன் கிடைக்கவில்லை என்றால் இனி வருத்தத்தை விட்டு விடலாமே, ஆசையை விட்டுவிடு முடியாமல் இருக்கலாம், இனி வருத்தத்தை விட்டு விடலாமே, இனிமேல் வருந்தாமல் இருப்பது, நான் ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கவில்லை ஆனாலும் அதனால் வரக்கூடிய வருத்தத்தை விட்டு விடுவது, இனிமேல் நான் வருந்த போவதில்லை என்பதாக இருக்கலாமே, இனி வருந்தி என்னதான் பயனுண்டு, ஏன்னா வருந்தினால் கிடைக்குமா, கிடைக்குமானால் நீ வருந்தலாம், நீ எத்தனை காலம் வருந்தினால் எம்பெருமான் கிடைப்பானால் அப்போ அதில் ஒரு அர்த்தம் உண்டு, இல்ல உன்னுடைய வலையும் உன்னுடைய மாமையும் அதாவது காந்தியும் கிடைக்குமானால் அப்பொழுது வருந்துவதில் அர்த்தம் உண்டு, ஆனால் நீ என்ன சொல்கிறாய், எத்தனை காலம் இழைக்கின்றேனே, எத்தனை காலமாக நெடுங்காலமாக நீ வருந்தியும் அவன் கிடைக்கவில்லை என்றால் அப்பொழுது இனி வருத்தத்தை விட்டுவிடுவதுதானே, வருந்தினால் கிடைக்குமோ என்பதாக தோழிகள் எல்லாம் கேட்கிறார்களாம். அவர்களுக்கு பதில் சொல்லுவதாக இந்த பாசுரம் பிள்ளானுடைய இப்பொழுது அவதார சீசுக்தி, அவனை ஆசைப்பட்டு பெறாதே, உனக்கு உள்ளவையும் இழந்து அவை பெருகைக்கு நெடுங்காலம் வருந்தியும் பெறாத பின்பு இனித்தான் வருந்தினால் கிடைக்குமோ, இனி அவை பெருகையில் வருந்தாதே விட்டாலோ அப்படின்னு, அவனை ஆசைப்பட்டு அவன் கிடைக்கிறங்கிறது மாத்திரம் இல்ல, உனக்கு ஏற்கனவே என்னென்ன இருக்கோ அதையும் இழந்து நிற்கிறார், உனக்கு இருக்கக்கூடிய அழகு உனக்கு இருக்கக்கூடிய ஆபரணங்கள் இதையெல்லாமே இழந்து நிற்கிறார், இப்ப அவனும் கிடைக்கணும், இந்த இழந்து போன வஸ்துவும் கிடைக்கணும், ரெண்டும் கிடைக்கணும்னு அடுத்திப்போ, முதல்ல ஒண்ணுதான் இருந்தது, இப்ப இதுவும் இழந்த பின்னே இரண்டுமே கிடைக்கணும் அப்படின்னு அதற்காக நெடுங்காலம் வருந்துகிறாய், வருந்தியாலும் கிடைக்கல, அப்ப என்ன பண்ணும் கேட்டா இனி வருத்தத்தை விட வேண்டும் அப்படின்னு அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களா. அதற்கு பதில் சொல்லுகிறார் பிராட்டி, அம்மா எத்தனை காலமானாலும் என்னுடைய வருத்தத்தை நான் விடமாட்டேன், அவனை ஆசைப்பட்டு அவனை பெற்றே ஓய்வேன்
என்பதாக சொல்லுகிறார். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுடைய திருமே நீல மலர் நிரோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் கண்ணன், அவனை நாம் விட்டுவிட்டு இருக்க முடியாது, எத்தனை காலமானாலும் சரி அவனை அடைந்தே விடுவேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். பாசுரத்தை பார்க்கலாம். காலமிழைக்கல் அல்லால் வினையேன், நான் இழைக்கின்றிலன் கண்டுகொண்மின், ஞாலமறியப்பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நாணித்தான் என். நீலமலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் கண்ணன் கொண்ட, கோலவளையொடு மாமை கொள்வான் எத்தனை காலமும் கூட சென்றே. நன்னுதலீர், நல்ல நெற்றி அழகை உடைய தோழிமார்களே, காலம் இழைத்து போகலாம் ஆனால் நான் இழைக்க மாட்டேன். எம்பெருமானை ஆசைப்பட்டு பெறாதே, நான் வருந்து வருந்து எத்தனை காலம் வருந்துவேன் என்றால் எத்தனை காலமானாலும் வருந்துவேன், அவனை பெறுகிற வரை நான் வருந்து கொண்டே இருப்பேன். எத்தனை காலம் என்பதற்கு முடிவே இல்லை. இல்ல கால தத்துவமே முடிஞ்சிருமே, நீ என்ன ஒரு யுகமா ரெண்டு யுகமா பத்து யுகமா, கால தத்துவமே முடிஞ்சிருமே. நான் கால தத்துவமே முடிந்தாலும் நான் என்னுடைய வருத்தத்தை முடித்துக் கொள்ள மாட்டேன் அவனை அடையும் வரை. இந்த விஷயத்தை நான் வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை. கண்டு கொண்மின், இதை கேளுங்க, நான் சொல்வதை நீங்கள் நேரே பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறாள். நான் அப்படியானால் உனக்கு பழி சுமந்ததாக ஆகாதோ? எம்பெருமானையே நினைத்து, கிடைக்காத நாயகனையே நினைத்து வரிந்து கொண்டு இப்படியே இருந்தால் உனக்கு உலகத்தார் பழி சொல்ல மாட்டாரோ அப்படின்னால், ஞாலமறிய பழி சுமந்தேன், உலகத்துல பழி சுமந்துவதற்கு இனிமே புதுசாக எதுவும் கிடையாது, ஏற்கனவே வரவேண்டிய பழியெல்லாம் வந்துவிட்டது, உலகமெல்லாம் அறியும்படியான பழி சுமந்தேன், இனி நாணித்தான் என். இனி வெட்கப்பட்டு என்ன பிரயோஜனம், இனிமேல் மாறுவது என்பது இருக்காது, ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் தெரிந்து விட்டது, இனிமேல் புதுசாக ஒன்றும் கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் எம்பெருமான் என்றால், நீலமலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் கண்ணன் அவன். அதாவது ஒரு மேகம், அந்த மேகத்தை சுற்றி நல்ல பிரகாசம் நீண்டு இருக்கிறது அப்படின்னா, அது எத்தனை அழகாக இருக்குமோ அத்தனை அழகான திருமேனியை உடையவன் முகில் வண்ணனாக இருக்கக்கூடியவன் அவன் கண்ணன். அவன் என்னுடைய அழகான வலையையும் என்னுடைய லாவண்யம் என்கிற அழகையும் அவன் அபகரித்து கொண்டான். அதாவது அவனை நினைத்து நான் எல்லாவற்றையும் இழந்தேன், அவற்றை நான் பெற்றுக்கொள்வதற்காக எத்தனை காலம் ஆனாலும் சரி எம்பெருமானுடைய கூட சென்றே இருப்பேன், எம்பெருமானை விட்டு பிரிய மாட்டேன், எத்தனை காலமும் கூட சென்றே நான் அந்த எம்பெருமானோ கூட சென்றுனா எம்பெருமானிடம் ஆசைப்பட்டு அவனோட கூட இருந்து என்பதாக அர்த்தம். அப்படி இருந்தே நான் பழி சுமந்தேன், ஞானமறிய பழி சுமந்தேன், இனி நாளைக்கான இனிமே வெட்கப்பட்டு என்ன பிரயோஜனம் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்பொழுது தாத்பரியம் பார்க்கலாம். பாலம் இழைக்கில் அல்லால் வினையேன், நான் இழைக்கின்றிலேன் கண்டுகொண்மின். அதாவது எத்தனை காலம் நீ வருந்து கொண்டே இருப்பாய்னா, எத்தனை காலம் வேண்டுமானாலும் வருந்துவேன் அப்படின்னா, ஏன்னா இப்படிப்பட்ட பொருளை பெறுவதற்காக எத்தனை காலம் வேணாலும் காத்திருக்கலாம், எத்தனை காலம் வேண்டுமானாலும் வருந்து கொண்டே இருக்கலாம், ஏன்னா கடைசியில எம்பெருமான் கிடைப்பான் என்னால் எது வேணுமானாலும் செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு அழகாக சொல்ற, அந்த காலமே முடிஞ்சாலும் சரி என்னுடைய வருத்தம் முடியாது அப்படிங்கிற, இக்கால தத்துவம் தான் முடிந்து போம் அத்தனை அல்லது நான் கொண்டல்லது விடேன் இத்தை கண்டு கொன்வின் அப்படின்னு அழகா சொல்றார் பிள்ளான். இந்த கால தத்துவத்தினுடைய கணக்குன்னு உண்டல்லையோ, இத்தனை யுகம் இத்தனை கல்பம் ஏதோ கணக்கெல்லாம் உண்டல்லோ, அதெல்லாம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், ஆனால் நான் எம்பெருமானை அத்தனை காலமும் வருந்து வேண்டியிருந்தாலும் வருந்தி கடைசியில எம்பெருமானை பெற்றுக் கொண்டுதான் விடுவேன், அது வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் கொண்டு அல்லது விடேன் இத்தை கண்டு கொன்மின், இது ஏதோ ஏதோ வேடிக்கைக்காக சொல்றார் அப்படின்னு ரசமான வார்த்தை அப்படி எடுத்துக்கொள்ள வேணாம், நீங்களே பாருங்களேன் அப்படின்னு. நான் ஏதோ வேடிக்கைக்காக சொல்ற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தையை சொல்றேன், நான் சொல்றேன் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரியான வார்த்தை, அழகான வார்த்தை. காலம் இழைக்கில் அல்லால் வினையேன், வினையேன் தான் துக்கப்படுகிறபடினாலே தன்னை வினையேன்னு சொல்லிக்கிறார் எம்பெருமான்.
எனக்காக சீக்கிரம் சேவை சாதித்து என்னை கூட்டிக் கொண்டானால் சரி, அது இல்லாத மகாபாபியானால் நான் எத்தனை காலமானாலும் இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இத்தனை காலம் நீ இருப்பேன்னு சொல்வதற்கு காரணம் என்ன? எம்பெருமானியே நினைத்துக் கொண்டிருப்பேன், வருத்தத்தை விடமாட்டேன் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீலமலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் கண்ணன் கொண்ட கோலவளையோடுமா மைகொள்வான் எத்தனை காலமும் கூட சென்றே அப்படின்னு. அதாவது எம்பெருமானுடைய திருமேனி நிரவதிக நீல ஜோதி பரிவிருத மகாபலாகக சதிருசமான திருமேனியை உடையனான கிருஷ்ணனாலே, இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. முதல் விஷயம், நீண்ட முகில் வண்ணன் கண்ணன் அப்படிங்கறத நம்ம பல இடத்துல கேட்டிருப்போம். ரொம்ப அழகான திருமேனி உடையவன் முகில் வண்ணன் அப்படின்னு கண்ணனுக்கு பெயர். மேகம் போல திருமேனி உடையவன் அப்படின்னு சொல்லும் போது, நீண்ட முகில் வண்ணனா நல்ல மேகம், பெரிய மேகம் அப்படின்னு அர்த்தம். இந்த குட்டி குட்டி மேகம் மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல கருத்த மேகம், அதுவும் நீண்ட அப்படின்னா பெரிய கருத்த மேகம், மழை பொழிவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கருத்த மேகம். அந்த மேகத்தினுடைய அழகு, அந்த மேகத்தினுடைய குளிர்ச்சி எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியிலே தெரிகிறபடியினாலே நீண்ட முகில் வண்ணன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுலேயும் திருப்தி இல்லை. ஏன்னா கூட இன்னொரு விசேஷனம் சேர்க்கிறார், நீலமலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த அப்படின்னு. ஒரு ஜோதி சொல்லு சுத்தி இருக்கான், மேகத்தை சுத்தி. அதாவது எம்பெருமான் மேகமா இருக்கான், அப்படியே இருட்டா இருக்கான்னா கண்ணுக்கு தெரியாம இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அந்த எம்பெருமானுடைய திருமேனி சுத்தி ஒரு ஜோதிஷ் ஒண்ணு இருக்கு. அந்த ஜோதிஷ் மலர் நெடுஞ்சோதி, மலர் நெடுஞ்சோதி, நீலமலர் நெடுஞ்சோதி, அது அதாவது நீல ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஷ். ஜோதிஷ்னா கடை வெள்ள வெள்ளேன்னு சூரியன் மாதிரி அப்படி பிரகாசிச்சு அப்படி இருக்கிறது இல்லை, அழகா இருக்கக்கூடிய நீல ஜோதிஷ் அது. மலர் ஜோதினா மலர்ந்த ஜோதி, நல்லா பறந்து இருக்கக்கூடிய ஜோதின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நெடுஞ்சோதி அப்படின்னா, நெடும்னா நிரவதிகமான அப்படின்னு அர்த்தம். இதை காட்டிலும் அழகு சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஷ். ஆக நம்ம மனசுக்குள்ள இப்படி ஒரு கற்பனை பல்பிக்கிறோம், இது ஒரு அபூத உபமா அப்படின்னு பெயர் இதுக்கெல்லாம். அபூத உபமானம், இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணி கொண்டு அதையே உபமானமாக சொல்வது. நாம மேகம் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஓரளவு, அதுலயே நல்ல மேகமா இருந்தா மொத்தமும் இருட்டாயிடும், அப்படிதான் இருக்கு. ஒரு இடத்துல நல்ல மேகம் இருக்குன்னு வச்சுப்போம், அது சூரியனை மறைச்சுடுறதுன்னு வச்சுவோம். உதாரணத்துக்காக நான் சொல்றேன், அந்த நல்ல மேகமானது அந்த மேகம் இருக்கிற இடத்துல சூரியனை மறைக்கிறது. சுத்தி ஆனா சூரியனுடைய வெளிச்சம் மாத்திரம் தெரிகிறது அந்த மேகத்தை சுத்தி. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? மேகமும் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். சுத்தி ஜோதிஷும் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, அதுவும் மேகத்தோட காந்தி கலந்து நீல ஜோதிஷாக இருக்கு. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சி ஆகாசத்துல இருக்கும்? அப்படி அப்படி எம்பெருமானுடைய திருவேணி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா மேகம் மாதிரி இருந்தா கூட இன்னொரு பக்கம் ஜோதிர்மயமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா மேகமயமாகவும் இருக்கு. ரெண்டும் இருக்கிற அப்படின்னாலே ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்ற, நீல மலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் பிள்ளான் சாதிக்கிற நிரவதிக நீல ஜோதி பரிவிருத்த மலாக மகா பலாகக சதிருசமான திருவேணியை உடையவன் அப்படின்னு. எம்பெருமானுடைய ஜோதிஷ் தான் நிரவதிகம் முதலானதெல்லாம் வேதமே சொல்றது, அதனால அந்த அர்த்தத்தை எல்லாம் அப்படியே வச்சுக்கணும். அடுத்த விஷயம் கண்ணன் அப்படின்னு, அந்த எம்பெருமான் அதுவும் கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் அப்படின்னு. இங்கே வியாக்கியானத்திலே சாக்ஷாத் சுவாமி அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார், கண்ணன் சொல்றது பெண்களுக்கே தன்னை எழுதி கொடுத்தவன் அப்படின்னு. மற்ற அவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், எம்பெருமான் ஆச்சரியமான திருமேனி உடையவன் அப்படிங்கறதெல்லாம் எல்லா அவதாரத்திலும் பொதுவாக இருக்கலாம். அதாவது ஸ்ரீராம அவதாரத்துல உண்டு, ஸ்ரீவாமன அவதாரத்துல உண்டு, வேதத்திலேயே சொன்ன விஷயம், எம்பெருமான் ஆச்சரியமான திருமேனி உடையவன் அப்படின்னு. ஆனால் அந்த ஆச்சரியமான திருமேனியில பெண்களுக்குத்தான் உரிமை உண்டு என்பதை நிலைநாட்டியவன் கண்ணன் அப்படின்னு. அந்த ஸ்ருங்கார பாவத்தை பண்ண முடியும் என்பதை நிலைநாட்டி நமக்கு காட்டி தந்தவன் கண்ணன். அதனாலே அப்படிப்பட்ட கண்ணன் எங்களுக்கு உரிமையாளன் என்று இருக்கக்கூடிய கண்ணன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுகிறாராம். நீலமலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் கண்ணன் கொண்ட கோல வளையொடு மாமை கொள்வான். அந்த கண்ணனானவன் கொண்ட அப்படின்னா அவன் அபகரித்து கொண்டான். எதை? என்னுடைய கோல வளையையும் என்னுடைய மாமையும். மாமைனா காந்தி, காந்தினா அழகு, லாவண்யம் என்று சொல்லக்கூடிய அழகு. கோல வளை அப்படின்னு சொன்னா அழகான வளை அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த ரெண்டையும் கூட சேர்த்து சொல்ற ஒவ்வொரு பாட்டிலையுமே சொல்லும்போது வளை அப்படின்னு ஒண்ணு சொல்ற, அதுக்கப்புறம் காந்தி அப்படின்னு ஒண்ணு சொல்றார். போன பாட்டில இந்திய சங்கும் நிறைவும் கொள்வான் அப்படிங்கிறார்,
முதல் பாசுரத்துல சங்கம் சரிந்தன சாய் இழந்தேன் அப்படிங்கிறார். அதான் ஒரு பக்கம் ஒரு திரு ஆபரணத்தை சொல்லுகிறார், அதை இழந்து விட்டேன்னு. அடுத்ததாக தன்னுடைய அழகு தன்னுடைய காந்தியை சொல்லுகிறார். இந்த ரெண்டையும் சொல்வதற்கு ஒரு தாற்பயம் இருக்கு. என்னன்னா காந்திங்கிறது இயல்பான அழகு, ஆபரணங்கிறது அழகு சேர்ப்பதற்காக இருக்கக்கூடியது. இந்த ரெண்டுமே இயல்பான அழகையுமே விட்டேன், எனக்கு அழகு சேர்க்கும்படியாக இருக்கக்கூடிய ஆபரணத்தையும் விட்டேன் என்பதாக அர்த்தம். கோல வளையொடு மாமை, இது ரெண்டையும் எம்பெருமான் அவன் அபகரித்துக் கொண்டான். அதனாலே கோல வளையொடு மாமை கொள்வான் எத்தனை காலமும் கூட சென்றே, அதை நான் எத்தனை காலம் கூட சென்றாகிலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன், அதை பெற்றுக்கொள்வேன். கொள்வான்னா கொள்வதற்காக அப்படின்னு அர்த்தம். எத்தனை காலமும் எம்பெருமானே கூட சென்றேன வேண்டி சென்றே அர்த்தம். விழான் ஸ்ரீ சூக்தி என்ன கேட்டா, நிரவதிக நீல ஜோதி பரிவிருத மகாபலாக சதிருசமான திருமேனி உடையனான கிருஷ்ணனாலே அபகிருதமான கோல வளையோடு மாமை கொள்வான் உத்தியுக்தையான நான் எத்தனை காலம் கூட சென்றாகிலும் கொள்வேன். இக்கால தத்துவந்தான் முடிந்து போம் அத்தனை அல்லது நான் கொண்டல்லது விடேன் இத்தை கண்டு கொண்மின் அவன்தான் ஆசைப்பட. அதுக்கப்புறம் இதுல என்ன விஷயம் இருக்குன்னா, ஞாலமறிய பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நாணித்தான் என் அப்படின்னு இரண்டாவது வரியில இருக்கு. உலகமெல்லாம் தெரிந்து கொள்ளும்படி பழி சுமந்தேன் நான், இனிமேல் இதில் வெட்கப்பட்டு என்ன காரியம் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அவதாரிகை இருக்கிறனா, பொதுவா நாம எல்லாம் என்ன சொல்லுவோம் கேட்டான்னா, நீ இப்படி எல்லாம் வருந்தி வருந்தி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அவன் கிடைக்காமலே இப்படியே இருந்தால் உலகத்திலே எல்லாரும் உண்மையிலே பழி சொல்ல மாட்டார்களா அப்படின்னு கேட்டானா, இதுக்கெல்லாம் நீ பழிக்காக பயந்துன்னு இருக்க வேணாமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு போய் சொல்ற ஞானமறிய பழி சுமந்தேன், உலகத்துல எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக பழி சுமந்தாயிற்று, என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனிமே புதுசாக தெரிய வேண்டியது ஒண்ணும் இல்லை, இனிமேல் வெட்கப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பொதுவாக தோணும் அர்த்தம். ஆனா பிள்ளான் ஒரு அழகான அர்த்தம் சொல்றார். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமானை ஆசைப்பட்டு எம்பெருமான் கிடைக்கவில்லை என்றால் மேலும் மேலும் அவன்கிட்ட ஆசைப்பட்டு இருந்தால் அது ஒரு பழியாக சொல்ல மாட்டார்களாம் உலகத்துல, அது போய் ஒரு பெரிய பழியான்னா அது பழியாக சொல்ல மாட்டார்கள் யாருமே. பெருமானைத்தான் ஆசைப்படுற, அது நியாயம்தானே. ஒரு விதத்திலே பார்த்தால் ஒரு நாயகியானவள் ஒரு நாயகனை பிரிந்து இருக்கக்கூடிய நாயகியானவள் அந்த நாயகனையே நினைத்து வருந்தி கொண்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து பழியாக ஆகாது. எல்லாரும் பார்த்து இதுவோ ஐயோ இப்படி எல்லாம் இருக்காளே, ஏன்னா அது ஒரு விதத்துல பார்த்தான்னா அது நியாயமான விஷயம் தானே அப்படின்னு தோணும். இதை பார்த்து எல்லாரும் பழி சொல்ல மாட்டார்கள், அதனால அப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது. பின்ன பிள்ளான் என்ன அர்த்தம் சொல்றான்னா, அவன்தான் ஆசைப்பட அவனுக்கும் அரியையா இருக்க கடவனி அவனை ஆசைப்பட்டால் உனக்கு பழி வரும் என்று லஜ்ஜை இல்லையோ என்னில் ஞாலமறிய பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நாணித்தான் என் என்கிறார். இப்ப என்ன பழி வரும் கேட்டானா, எம்பெருமானே ஆசைப்பட்டு இருக்காளே அப்படிலாம் அந்த மாதிரி எல்லாம் பழி வராது. பின்ன இப்படிப்பட்ட உயர்ந்தவளான இந்த நாயகியானவள் எம்பெருமானே ஆசைப்படலாமா, அதாவது என்ன கேட்டானா, எம்பெருமானே இவள் மேல ஆசைப்படணும் அப்படிப்பட்டவள் இவள். முதலேயே நாம் முதல் பாசுரத்திலே நாம் பார்த்தோம் இல்லையா, ஆக ஸ்ரீ வைகுண்டநாதனான சர்வேஸ்வரனும் உன்னுடைய கடாட்ச லட்சியமாய் பெறுவதுதான் என்று ஆசைப்பட வேண்டும்படியான வடிவை உடைய நீ அப்படின்னு சொன்னார் இல்லையா முதல்ல. அந்த மாதிரியாக ஸ்ரீ வைகுண்டநாதன எம்பெருமான் கூட இவளை ஆசைப்படணுமா, அப்படிப்பட்ட ஒரு காம்பீரியம். காம்பீரியம்னா ஒரு பெருமை, ஒரு அழகும் ஒரு பெருமையும் எல்லாம் உடையவன்மை. அப்படிப்பட்ட நீ எம்பெருமான் மேலே மேல் விழலாமோ, அவன் மேலே விழுந்து ஆசைப்படலாமோ அப்படின்னு கேள்வி. எப்பவுமே உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தாழ்ந்த விஷயத்தை ஆசைப்பட்டால் அது பழி, அது லோகத்துல எல்லாரும் பழி பேசுவார்கள். இவன் எப்படி இருக்க வேண்டியவன், ஒண்ணும் இல்லாத அல்ப விஷயத்துக்கு போய் ஆசைப்பட்டு அவன் பின்னாடி போயிட்டு இருக்கான் அப்படின்னு லோகத்துல விவகாரத்துல சொல்லுவார்கள். இவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், இவன் போய் எதுவும் இந்த அல்ப விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இவன் பின்னாடி போயிட்டு இருக்கான் அப்படின்வான். பண்டிதனாந்தா இவர் எவ்வளவு பெரிய பண்டிதர், இவர் போய் ஒண்ணும் இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக இவர் இன்னொருத்தர் பின்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்வார். ஒருத்தர் நல்ல உத்தியோகத்துல இருந்தா வச்சுக்கோங்க, இவர் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல எவ்வளவு பெரிய பதவியில இருக்க, ஒண்ணும் இல்லாத இதுக்கு போய் ஆசைப்பட்டு இவன் முன்னாடி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பழி வரலாம் முடியும் நோக்கத்தில், அந்த மாதிரியா தான் இப்போ ஒன் விஷயத்துல பழி வருவான். ஏன்னா நீ எப்படிப்பட்டவன்னா, எம்பெருமானே உன்னை ஆசைப்பட்டு எம்பெருமானே உன்னை பிரிந்து வருந்தி எம்பெருமானே உன்னை தேடி ஓடி வரணும் அப்படிப்பட்ட நாயகி நீ.
அப்படி இருக்கச்சு நீ வந்து எம்பெருமானை நினைத்து வருந்தி இருக்கலாமா? அது லோகத்துல எல்லாரும் பழி சொல்வார்களே, இவள் எப்படி இருக்க வேண்டியவள், கடைசியில ஏதோ அவனுக்கு போய் ஆசைப்பட்டு இருக்காளே, அவன்தானே இங்க வரவேண்டியது அப்படின்னு பழி வருமா? அதை சொல்கிறார், அவன்தான் ஆசைப்பட அவனுக்கும் அரியையாய் இருக்க கடவனி, அவனை ஆசைப்பட்டால் உனக்கு பழி வரும் என்று லஜ்ஜை இல்லையோ? அப்போ உனக்கு பழி வருமே, பழி வரும்னு லஜ்ஜை இல்லையா வெட்கம் இல்லையா அப்படின்னு கேட்டா, என்னில் ஞாலமறிய பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நானித்தான் என். இனிமே புதுசாக வர வேண்டியது ஒண்ணும் இல்லையே, புதுசாக நான் இனிமே ஒரு பழியை சுமக்க வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிந்து போத்து தெரிந்த விஷயம்தான். அதனால இனிமேல் இந்த விஷயத்தில் வெட்கப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை என்பதாக சாதிக்கிறார். காலம் இழைக்கில் அல்லால் வினையன் நான் இழைக்கின்றிலன் கண்டுகொண்மின் யாலமறிய பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நானித்தான் என். நன்னுதலீர்னு தோழிகளை கூப்பிடுகிறார். நீலமலர் நெடுஞ்சோதி சூழ்ந்த நீண்ட முகில் வண்ணன் கண்ணன் கொண்ட கோலவளை ஒடுமாமை கொள்வான் எத்தனை காலமும் கூட சென்றே அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லச்சு ரெண்டு விதமாக அன்வயம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது கோல வளையோடு மாமை கொள்வான் எத்தனை காலமும் கூட சென்றே ஞாலமறிய பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நாணித்தான் என் அப்படிலாம் வச்சுக்கலாம். கோல வளையோடு மாமையை கொள்வதற்காக எத்தனை காலமும் அவனோட கூட போய் கடைசியில் ஞாலமறிய பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நாணித்தான் என். நான் வந்து இனிமே என்ன நாணப்பட்டு என்ன பிரயோஜனம், கோலவளையோடு மாமை கொள்வான் அப்படின்னா அதை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனை காலமும் கூட போய் நான் வந்து கடைசியில பழி சுமந்தேன் இனி நாணித்தான் என். அப்புறம் காலம் இழைக்கலல்லால் வினையேன் நான் இழைக்கின்றிலன் கண்டுகொண்மேன், எத்தனை காலம் ஆனாலும் சரி, காலம் குறைந்து காலம் இழைத்து போனாலும் காலம் நின்று போனாலும் சரி, என்னுடைய வருத்தம் நிற்காது. அதாவது எம்பெருமானை ஆசைப்பட்டு பெறுகிற வரை என்னுடைய வருத்தம்ங்கிறது நிற்காது. இதுல கால கணக்கெல்லாம் கிடையாது, எத்தனை காலம்ங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பரமலட்சியம் எம்பெருமானை அடைய வேணும் என்பதுதான் அப்படிங்கிறதாக இப்படி ஒரு விதமான அர்த்தம் தான் இது வரைக்கும் அடையணும் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா பிள்ளான் சொல்லக்கூடிய அன்மைங்கிறது வேற மாதிரி இருக்கு. இங்க கோளவளையோடு மாமை கொள்வான் உத்தியுக்தையான நான் எத்தனை காலம் எத்தனை காலம் கூட சென்றாகிலும் கொள்வன் அப்படின்னு இருக்க, எத்தனை காலம் கூட சென்றேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் கொள்வன் ஒன்னு சேர்த்துக்கணும். நான் எம்பெருமான என்னிடமிருந்து அபகரித்த கோல வலையும் மாமையும் ஏற்றுக் கொள்வதற்காக எத்தனை காலமானாலும் எம்பெருமானுடைய நான் கூட சென்றாவது கூட சென்றே கொள்வேன், அவற்றை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு அதை முடிச்சிடணும். அப்புறம் காலம் இழைக்கில் அல்லால் வினையேன் அப்படின்னா, இ காலை தத்துவம் முடிந்து போவோம் அத்தனை அல்லது நான் கொண்டல்லது விடேன் அப்படின்னார். காலம் இழைக்கில் அல்லால் வினையேன் நான் இழைக்கின்றிலன் கண்டுகொண் மின் அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு கேட்டானா, இந்த கூட சென்றே கொள்வன் அப்படின்னு இதை முடிச்சுட்டோ அதுக்கப்புறம் காலம் இழைக்கில் அல்லால் வினையேன் நான் இழைக்கின்றிலன் அப்படின்னு அடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஞாலமறிய பழி சுமந்தேன் அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது என்னன்னு கேட்டா, எத்தனை காலமும் கூட சென்றே ஞாலமறிய பழி சுமந்தேன் அப்படின்னு அதோட சேர்க்காமல் அதை தனியாக முடித்துக் கொள்ள வேணும். எத்தனை காலமும் கூட சென்றே கொள்வன் அப்படின்னு கொள்வன் ஒரு பதத்தை கூட சேர்த்து அப்புறம் வந்து காலம் இழைக்கல் எல்லா வினையன் அப்படிங்கிறத நாம் தனியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. இத்தை கண்டுகொண்மின் அப்படின்னு அர்த்தம். இப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம் என்பதாக ஏற்படுகிறது. இந்த சாக்ஷா சுவாமி இந்த ரெண்டு அன்வயத்துமே சாதிச்சிருக்கார். அப்புறம் ஞாலமழிய பழி சுமந்தேன் நன்னுதலீர் இனி நாணித்தான் என்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். இனி அடுத்த பாசுரம், கூட சென்றேன் இனியன் கொடுக்கேன் கோல்வளை நெஞ்ச தொடக்கம் எல்லாம் பாடற்றொழிய இழந்து வைகள் பல்வளையார் முன் பரிசடிந்தேன் மாடக்கொடி மதில் தென் குழந்தை வன்குடவால் நின்றவாய கூத்தன் ஆடற்பறவை உயர்த்த வெல்போர் ஆழி வளவனை ஆதரித்தே அப்படின்னு. இந்த பாசுரத்திலே தோழிமார்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பாசுரத்திலும் அந்த பாவத்தை தெரிவதற்காக
தோழிமார்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பிள்ளான் சேர்த்து சொல்றார். அவனை ஆசைப்படாமல் இருக்கலாமோன்னு இரண்டாவது பாட்டிலே கேட்டார்கள். அவனை ஆசைப்பட்டு கிடைக்கவில்லையானால் வருந்தாமல் இருக்கலாமோ அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது அப்படின்னுட்டான். அப்போ அடுத்ததாக ஒண்ணு சொல்றாரு, சரி போகட்டும் ஆனால் வருந்தி பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு போன பாட்டுல கேட்டார். இப்ப என்ன சொல்றான்னா, வருந்தி பிரயோஜனம் இல்லை என்பது மட்டுமல்ல, வருந்தி நஷ்டம் நிறைய இருக்கு. அவனை நினைத்து வருந்தி வருந்தி, நீ முதலிலே வலையை இழந்தாய், உன்னுடைய மாமையை இழந்தாய், இன்னமும் வருந்தி கொண்டிருந்தால் இன்னும் பலதை இழக்க வேண்டி இருக்கும், உன்னுடைய ஆபரணங்கள் ஒன்று ஒன்றாக இழக்க வேண்டியிருக்கும், இன்னும் உனக்கு இருக்கக்கூடிய லஜ்ஜை, இன்னும் என்னென்ன குணங்கள் இருக்கோ எல்லாவற்றையுமே இழக்க வேண்டியிருக்கும். அதனால இவற்றையெல்லாம் இழக்காமல் நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அப்பொழுது வருத்தத்தை தவிர்க்க வேண்டும், ஆசைப்படுவதை தவிர்க்க வேண்டும், அப்படி இருந்து பாரேன் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாளாம். அதற்கு பதில் சொல்வதாக இந்த பாசுரம். பிள்ளான் சாதிக்கிறார், இதற்கு முன்பு அவனை ஆசைப்பட்டு உன்னுடைய உபகரணங்களை இழந்தார் போலே இனி உள்ளவற்றையும் இழவாதே, அவனை ஆசைப்பட தவிர்ந்தாலோ. இனி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போய் கொண்டிருக்கிறாய் இல்லையா, அதை இழக்காமல் இருக்கலாமே, அதுக்காகவாது வருந்தாமல் இருக்கலாமே அப்படின்னு கேட்டானா, இப்போ அதற்கு பதில் சொல்லுகிறார். இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா, இனியன் கொடுக்கேன் கூட சென்றேன், இனி என் கொடுக்கேன், இனிமேல் இழப்பதற்கு என்ன இருக்கு, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் அப்படிங்கிறார். என்னுடைய காந்தியை இழந்தேன் மட்டுமல்ல, என்னுடைய சுவாவத்தெல்லாத்தையும் நான் இழந்து விட்டேன், என்னுடைய பெண்மை சுவாவத்தையும் நான் இழந்து விட்டேன், வெட்கத்தை இழந்து விட்டேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனிமேல் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது, அதனால இனிமே ஏதாவது குறைஞ்சு போயிட்டேன்னா என்ன பண்றதுன்னு கவலையப்படாத ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. கூட சென்றேன் இனி என் கொடுக்கேன், எம்பெருமானை ஆதரித்து எம்பெருமானோட கூடவே என் மனசாலே நான் சென்றேன், இனி எனக்கு இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை, கோல்வளை நெஞ்ச தொடக்கம் எல்லாம் பாடற்றொழிய இழந்து, என்னுடைய கோல்வளை கையில இருக்கக்கூடிய அழகான வலை, நெஞ்ச தொடக்கம்னு மனசுல இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், இதையெல்லாம் பாடற்றொழிய என்னோடு சம்பந்தம் இல்லாதபடி எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். வைகள் பல்வளையார் முன் பரிசடைந்தேன், நீங்கள் தானே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், பல்வளையோடு இருக்கக்கூடிய உங்கள் முன்னே நான் எப்பொழுதுமே நித்தியமாக இதையெல்லாம் இழந்து நிற்கிறேன் என்று உங்களுக்கு தான் தெரியுமே. என்ன ஆயிற்று என்னால், மாடக்கொடி மதுள் தென் குழந்தை வன் குடவால் நின்ற மாயக்கூத்தன், தென் குழந்தை திவ்ய திருக்குழந்தை திவ்ய தேசத்திலே மாடமும் கொடி மதில்களும் கூழ்ந்து இருக்கக்கூடிய திவ்ய தேசத்திலே, அதில் குடதிசை பக்கம் நின்ற மாயக்கூத்தன் எம்பெருமான், அவன் ஆடற் பறவை உயர்த்த வெல் போர் அப்படின்னு, கருட வாகனனாகவும் கருட துவஜனாகவும் இருக்கக்கூடியவன், அது மட்டுமல்ல வெல் போர் ஆழி வலவன், போரில் வெல்லக்கூடிய திரு சக்கரத்தாழ்வானே தனது விர வல கையிலே உடையவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் ஆதரித்தே அப்படின்னா, அவனையே ஆசைப்பட்டு அவனை ஆதரித்து கூட சென்றேன், இனி என் கொடுக்கேன் அப்படின்னு, அவனோடு கூட சென்றேன், இனி கொடுப்பதற்கு என்ன அப்படின்னு என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். இந்த பாசுரத்திலே அழகான விஷயம் நாம் பார்க்கிறோம். இங்க தென்திருக்குழந்தை அப்படின்னு ஒரு திவ்ய தேசத்தை சொல்லுகிறார், அங்கே மாயக்கூத்தன் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. இங்க வந்து தென்துரு குழந்தையிலே மேலை திக்கிலே நின்ற மாயக்கூத்தன் அப்படின்னு இத்தனை இது சொல்றாரு, அட்ரஸ் சொல்ற மாதிரியாக. பெருமாள் எங்க இருக்கான்னா, மாடக்கொடி மதில் தென் குழந்தை வன் குடபால் நின்ற மாயக்கூத்தன் அப்படின்னு. மாடக்கொடி மதில்னா நல்ல மாடங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடியதும், கொடி மதில்களா கொடிகள்லாம் இருக்கக்கூடிய மதில்கள் இருக்கக்கூடியதும் அப்படின்னு, அழகான மாடங்களும் கொடி மதில்களும் இருக்கக்கூடியது. தென் திருக்குழந்தைனா தட்சிண திக்கிலே இருக்கக்கூடியது, தட்சிண திக்குக்கு அழகாக இருக்கக்கூடியது, தெற்கு திக்குக்கே திலக்கமாக இருக்கக்கூடியது அந்த திருக்குழந்தை. அந்த திருக்குழந்தையிலே வன் குடபால் அப்படின்னா அதனுடைய மேலை பர்க்கத்திலே மேற்கு திக்கிலே எம்பெருமான் இருக்கான அந்த ஊர்ல, அது வன் அப்படின்னா நல்ல வன்மையோடு கூடிய பரம உதாரமான மேலை திக்கிலே எம்பெருமான் இருக்கிறான். அந்த ஊரை பத்தி சொல்லும் போது இத்தனை விஷயம் இருக்கு, மாடக்கொடிமதில் தென் குழந்தை வன் குடபால் நின்ற என்பதாக இருக்கு.
பிள்ளான் சாதிக்கும் போது அழகா சாதிக்கிறார். இங்கே ஹேமகிரி சிகர சதிருஷ பிராசாத அலங்கிருதமாய் துவஜ விராஜித பிராகார பரிவிருத்தமாய் தட்சிண திக் திலகமாய் இருந்த திருக்குழந்தையிலே பரம உதாரமான மேலை திக்கிலே அப்படிங்கிறார். வெறும் மாடம்னு சொன்னா வெறும் மாடத்தையே பாடு பாடுவார். ஹேமகிரி சிகர அப்படின்னு ஸ்வர்ணமயமான மலை இருக்க மாதிரி மாடங்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கான். நல்ல நல்ல பிராகாரம் மட்டுமல்ல வீடுகள் எல்லாம் சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம், பவனங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் கொடிமதில்ங்கிறபடினால துவஜ விராஜிதமான பிராகாரம்னு இங்கதான் அர்த்தம். அங்க மாடங்கள் அப்படின்னா நல்ல நல்ல பவனங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பரம உதாரமான மேலை திக்கிலே, ஏன்னா மேற்கு திக்காவில் குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டின்னு ரங்கநாதன் முடியை வைத்து இருக்கக்கூடிய ஒரு திக்கு மேலை திக்கு அப்படின்னு, குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டின்னு கொல்லியோ. அதனால ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு பக்கத்திலும் ஒண்ணு சொல்லுவா, மேற்கு பக்கம் மேல உத்தரவீதி மேல சித்திரவீதினா சொன்னா எம்பெருமான் திருமுடி இருக்கக்கூடியதும் குணதிசை முடியை வைத்துன்னு, இல்ல அந்த பக்கம் கிழக்கு பக்கம் அப்படின்னு சொன்னா குணதிசை பாதம் நீட்டுன்னு எம்பெருமான் திருமுடி கீழே இருக்கேன் நானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் இருக்கோம்லாம் கிழக்கு பக்கம் இருக்கோம் என்ன பண்ணுவாங்க, தானே பெருமாள் திருவடி கீழே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரியாக இங்கே அந்த திவ்ய தேசத்திலே மேற்கு பக்கத்திலே எம்பெருமான் தென் திருங்களை வன் குடபால் நின்ற மாயக்கூத்தன் அப்படின்னு. அடுத்து எம்பெருமானை சுற்றி சொல்லும் போது மாயக்கூத்தன் ஆடற் பறவை உயர்த்த வெல்போர் ஆழி வளவன் அப்படின்னு இருக்கு. ஒண்ணு மாயக்கூத்தன்னா ஆச்சரியமான கூத்து ஆடக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே ரொம்ப ரொம்ப பிரசித்தம். குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல எங்கோவே என்பதாக பெரியாழ்வார் சொல்லுகிறார். அந்த மாதிரியாக திருவங்கியாழ்வாரும் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். எம்பெருமான் ஆடக்கூடிய அந்த குடமாடு கூத்தன் அப்படின்னு குடத்தை தலையிலே வைத்துக் கொண்டு எம்பெருமான் ஆடிக்கொண்டு போவானா, அந்த ஆயர் குளத்திலே அது ரொம்ப பிரசித்தமானது. அந்த பிரசித்தமான இருக்கும்போது அந்த குடத்தை எடுத்து அவன் ஆடிக்கொண்டு வரும்பொழுது அது எல்லாருடைய கண்ணுக்கும் பெரிய காட்சியாக இருக்கும். அதான் மாயக்கூத்தன் அப்படிங்கிறது, ஆச்சரியமான கூத்தன் அப்படின்னு அர்த்தம். இவனோடு இங்க ஆர் ஆர் அப்படிங்கிறார், எனக்கு சமமாக யார் ஆடக்கூடியவர்கள் யார் ஆடக்கூடியவர்கள் அப்படின்னு எம்பெருமான் கேட்டுக்கொண்டே திருவிழியை ஆடிக்கொண்டே வருகிறானாம். ஆர் ஆரென சொல்லி ஆடு மதுகண்டு வாராயோ என்றார்க்கு சென்றேன் என் வல்வினையால். உடனே அதை பார்ப்பதற்காக இவர்கள் எல்லாம் போகிறார்கள். வாராயோ வாராயோ நீ வந்து பாரு நீ வந்து பாருன்னு சொன்னானாம். உடனே இந்த நாயகியும் போய் பார்த்தார் அப்படின்னு. அவன் என்ன பண்றானா, அந்த குடங்கள்லாம் எடுத்து வச்சிருந்து ஆர் ஆர் என்னோட யார் ஆடுவார்கள் என்பதாக கேட்கிறானாம். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய அந்த குடமாடு கூத்தனுடைய கூத்து மிகவும் பிரசித்தமானது. அந்த காலத்துல அப்படி ஒரு கூத்து இருந்திருக்கு என்பதாக தெரிகிறது. அதுல அவன் மாயக்கூத்தன் அந்த எம்பெருமான் அப்படியே இங்க வந்து இருக்கிறான். அதை சொல்லும் போது சுன்றத்தவத்து தரிசனியனாம் படி நின்றருளின அப்படின்னு. இப்படியான அந்தா கூத்தன் அவனை எல்லாரும் இப்ப கூட ஒரு சாதாரணமாக நாம என்ன பாக்குறோம்னா லோகத்துல பார்த்தோம்னா இந்த நன்றாக ஆடக்கூடிய ஒருத்தருக்கான பத்து பேர் வேடிக்கை பார்க்கறதுக்கு பத்து பேர் இருக்கும், ஆறும் ஒருத்தருக்கும் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சுன்றத்தவத்து தரிசனியினாம்படி நின்றருளின அவன் அப்படின்னு, அழகாக ஆடும்போது அழகாக பார்க்கும்படியாக இருந்தவன் எம்பெருமான் அப்படிங்கிறது முதல் விஷயம். அப்புறம் ஆடற் பறவை உயர்த்த அப்படின்னு, அதாவது கருத்மான் அந்த வைனதேய வாகனனாய் அப்படின்னு அந்த விஷயம். வைனதேய வாகனனாக ஆடற் பறவை இவரை வாகனமாக இருந்து எம்பெருமானை ஏல பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால வைனதேய வாகனனா இருக்கக்கூடியவன் அப்படின்னு. இந்த வைனதேயன் கூட ஆடற் பறவை அப்படின்னு அவரும் ஆடுகிறாராம். ஆடு புட்கொடி ஆதிமூர்த்தின்னு சொல்றார். கொடியில் அவர் ஆடுகிறார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை வச்சிருந்த ஆடற் பறவை உயர்த்த அப்படின்னா கொடியிலே ஆடும்படி இருக்கக்கூடிய கருத்மான் அவர் இருக்கும் கொடியிலே உயர்ந்த நிலையிலே இருக்காருன்னு அர்த்தம் சொன்னா. ஆனா அந்த அர்த்தம் இல்லை இங்க. முதல்ல அந்த அர்த்தம் நினைச்சிருந்தேன். இங்க ஆடற் பறவை அப்படின்னா அழகா சாட்சாசம் விஷயம் சாதிச்சிருக்கேன். கருத்மான் வந்து நர்த்தனம் ஆடுகிறாராம். என்ன கேட்டா எம்பெருமானை தன் தோளிலே எழுந்துள்ள பண்ணி கொண்டு போகும்பொழுது அந்த ஆனந்தத்தினாலே அந்த கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு ஆனந்தத்தினாலே எம்பெருமான் அந்த கருத்மானவன் சாதாரணமாக பறந்து போகாமல் அந்த சந்தோஷம் தெரியும்படியாக ஆடிக்கொண்டே அவர் வந்து எம்பெருமானை ஏல பண்ணி கொண்டு இருக்கிறாராம். அதனால் ஆடற் பறவை உயர்த்தன் கைங்கரியம் பண்ற சந்தோஷம் வந்து துணிச்சுக்கோங்க. சில சமயம் ஏல பண்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் அதிகமாயிடுச்சுன்னா அப்ப நிறைய கூத்தெல்லாம் ஆடுவா. ஏல பண்ணும் போதே அவர்கள் சில வேடிக்கையான கூத்தெல்லாம் ஆடுவார்கள். ஏன்னா சந்தோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிற ரீதியில் வரும். அப்படின்னா கருத்மானுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கும்.
அதனால அவர் ஆடர் பறவையாக இருக்காராம். ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே பாடிக்கொண்டே வருவார்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். பெருமான் வந்து சாமகானத்தை பாடிந்தே வருவாராம். எம்பெருமானை 7:12 வரும்போது என்ன பெருமானை 7 பண்ற ஆனந்தம், அவர்கிட்ட தான் மொத்த வேதம் இருக்கொள்ளியோ கருத்மான் கிட்ட, அதனால சாமகானத்தை பாடிக்கொண்டே வருவார் அப்படின்னு வரும். அதோ அதே மாதிரியாக இப்போ ஆடிக்கொண்டே கருத்மானவர் எம்பெருமானை 7 பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரியும்படியாக இருக்கு. ஆக வைணதே யவாகனாய் அப்படின்னு இங்க சாய்ச்சிட்ட. அப்புறம் வெல்போர் ஆழிவலவன் அப்படின்னு இருக்கு. வெல்போர்னா போரிலே வெல்லக்கூடிய, ஆழி சக்கரத்தாழ்வானை, வலவன் தன்னுடைய திரு வலது கையிலே உடையவன் எம்பெருமான் என்பதாக அர்த்தம். விஜித ரிபு நிகர சுதர்சன விஸ்ராந்த தட்சிண புஜனாய் கொண்டு அப்படின்னு சொல்ற. சுதர்சன விஸ்ராந்தன் போட்டிருக்க, அதாவது அந்த ஆழின்னு சக்கரத்தாழ்வார் இருக்காரு, அவர் யுத்த காலத்திலே எதிரிகளை ஜெயிப்பதற்காக அதிவேகமாக சுழன்று போவார். சக்கரத்தினுடைய வேகங்கிறது சாதாரண வேகம் கிடையாது, அந்த வேகத்தினுடைய காற்று பட்டாலே எல்லாரும் எங்கேயோ போய் வேணும், தூரத்துல போய் வேணும், அந்த அளவு வேகத்திலே வரக்கூடியவர் அவர். எம்பெருமானுடைய திருக்கையிலிருந்து வேகமாக போய், அத்தனை வேகமாக போய் அந்த சத்துக்களை எல்லாம் சம்ஹாரம் செய்துவிட்டு உடனே என்ன ஆகும்னா அவருக்கு கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கணும்னு தோணுமா, அப்ப அவர் விசிராந்தி எடுத்துக்கிற இடம் தான் எம்பெருமாண்டிய திருக்கை அப்படிங்கிறது. ஓய்வு எடுத்துக்கக்கூடிய இடமாக எம்பெருமாண்டிய திருக்கைங்கிறது. அப்ப நிம்மதியா இங்க வந்து ஓய்வு எடுத்துப்பாராம். அதுக்கப்புறம் எப்போவாவது யாராவது ஒழிக்கணும்னா ஒழிச்சுட்டா அத்தனை வேகமா போடுறாரோ இல்லையோ, அசாத்திய வேகமா போடுறாரோ இல்லையோ, போய் அவர்களை ஒழித்த உடனே அவர் வந்து நின்று இருக்கக்கூடிய இடம், ஓய்வு எடுக்கக்கூடிய இடம், அது மட்டுமல்லாமல் சாந்தமாக இருக்கக்கூடிய இடம் எம்பெருமாண்டிய தட்சிண புஜம். விஜித ரிபுனிகர சுதரசன விஸ்ராந்த தட்சிண புஜனாய்க்கொண்டு சுன்றத்தவ தர்சனியேனாம்படி நின்றருளினார் அவனை ஆதரித்து. அப்படிப்பட்ட மாய கூத்தன் எம்பெருமான் இருக்கானே திருக்குழந்தையிலே இருக்கக்கூடியவன், அந்த ஆழிவளவனை ஆதரித்து கூட சென்றேன் இது என் கொடுக்கேன், அவனை ஆதரித்து நான் கூட சென்றேன் அப்படின்னு. அப்படி சென்றானால் அவனோட கூட சென்றேன்னு மனசாலே கூட சென்றேன் அர்த்தம். எம்பெருமானோடு கூட போய் அவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் எல்லாவற்றையும் இழந்தேன். என்ன இழந்தாய்? கோல் வலை நெஞ்ச தொடக்கம் எல்லாம் பாடற்றொழிய இழந்து வைகள் பல்வளையார் முன் பரிசடிந்தேன் அப்படின்னு. இப்பதான் அந்த ரெண்டையும் பிரிச்சு சொல்ற. கோல் வலை நெஞ்ச தொடக்கம், அதாவது இழக்க கூடாது, ரெண்டு இழந்தேன். ஒன்னு நல்ல ஆபரணங்கள், கோல் வலைன்னா அழகான வலை ஆபரணம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நெஞ்ச தொடக்கம் அப்படின்னா நெஞ்சிலே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், கல்யாண குணங்கள் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் முதல்ல இருந்தே சொல்லி கொண்டு வருகிறார். இதை இழந்து மட்டுமல்லாமல் அதையும் சேர்ந்து இழந்தேனே. இங்கே வியாக்கியானத்திலே சாக்ஷாத்துமே அழகா சாதிக்கிறார். இந்த ஆபரணங்கள் எல்லாம் ஸ்திரமான ஆபரணங்கள் இல்லை இல்லையா? ஆபரணங்கள்லாம் பொதுவாக போட்டுப்பார்கள், வேண்டாம்னா கழட்டி வைத்துடுவார்கள், அப்புறம் வேணும்னா போட்டுப்பார்கள், அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் எப்பவுமே ஸ்திரமா இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், அப்பப்போ வந்து சேர்ந்து அழகு கூட்டக்கூடிய ஆபரணங்கள், மொத்தமாகவே அழகு சேர்க்கக்கூடிய நல்ல குணங்கள், இந்த ரெண்டையும் இழந்துட்டேன் அப்படின்னு. ஆபரணங்கள் அப்பப்போ அழகு சேர்க்கும், ஆனால் நல்ல குணங்களோ லஜ்ஜை முதலான குணங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாமோ நிரந்தரமாகவே அழகு சேர்க்கக்கூடிய குணங்கள். அதனால கோல்வலை நெஞ்ச தொடக்கம் எல்லாம் இழந்தேன் அப்படின்னு. நிரந்தரமாக அழகு சேர்க்கக்கூடிய, ஆனால் நிரந்தரமான பெருமையை சேர்க்கக்கூடிய இந்த நற்குணங்களையும் நான் இழந்தேனே. கோல்வலை நெஞ்ச தொடக்கம் எல்லாம் பாடற்றொழிய இழந்து என் பாடு, பாடுனா சம்பந்தம் அர்த்தம், பாடு அற்று ஒழிய என்னோட சம்பந்தமே இல்லாதபடி அதெல்லாம் ஒழிந்து ஒழிய இழந்தேன் அப்படின்னு அர்த்தம். என் பாடு அவன் பாடுனா அவன் பக்கல் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக. அதெல்லாம் இதெல்லாம் என் பக்கமே இதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் அவளுக்கு இருந்துதானா நாலு பேர் கேட்பா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு கையில வலை இருந்துதா என்ன, இவளுக்கு என்னைக்காவது லஜ்ஜைன்னு ஒண்ணு இருந்துதான் என்ன என்பதாக நாலு பேர் கேட்கும்படியாக ஆகிவிட்டது என் கதை. அப்படி மொத்தத்தையும் இழந்து வைகள் பல்வளையார் முன் பரிசடிந்தேன் பொழுது உங்களுக்கு முன்னாடியே நின்று கொண்டு நான் வந்து பரிசடிந்தேன்னா என்னுடைய சுபாவத்தை எல்லாவற்றையும் இழந்தேன் என்பதாக அர்த்தம். எனக்குன்னு அழகாக என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் மொத்தத்தையுமே நான் இழக்கும்படியாக ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். பாடற்றொழிய இழந்தேன் வைகள் பல்வளையார் முன் பரிசு அழிந்தேன்
மாடக்கொதி மதில் தென் குழந்தை வண்குடவால் நின்ற வாயக்கூத்தன் ஆடற்பறவை உயர்த்த வெல்போர் ஆழி வளவனை ஆதரித்தேள். பிள்ளானுடைய சீசக்தி சொல்றேன், இதற்கு முன்பு ஆசைப்பட்டு இதற்கு முன்பு அவனை ஆசைப்பட்டு உன்னுடைய உபகரணங்களை இழந்தாற்போனே, இனி உள்ளவற்றையும் இழவாதே, அவனை ஆசைப்பட தவிர்ந்தாலோ என்னில் ஹேமகிரி நிசிகர சதுச பிராசாத அலங்கிருதமாய் துவஜ விராஜித பிராகார பரிவிருதமாய் தட்சிண திக்திலகமாயிருந்த திருக்குழந்தையிலே பரமோதாரமான மேலை திக்கிலே வைனதேய வாகனனாய் விஜிதரி புனிகர சுதர்சன விசிராந்த தட்சிண புஜனாய்கொண்டு சுனிருத்தவ தரிசனீயனாம் படி நின்றருளின அவனை ஆதரித்து கூட சென்றேன். சென்று கோல்வளை நெஞ்ச தொடக்கமெல்லாம் பாடற்றொழிய இழந்து வைகள் பல்வளையார் முன்னே என் சுபாவம் எல்லாம் இழந்தேன். இனி என் கொடுக்கேன், அதான் இந்த பற்றனுடைய நேல் பதில் தான், இனி என் கொடுக்கேன், இனிமே நான் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது, நான் தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இன்னும் ஏதாவது இழந்து விட போறாய் அப்படின்னா இனிமேல் இழப்பதற்கு என்னிடமே ஒண்ணுமே கிடையாது என்பதாக இதுல சொல்றார். கூட சென்றேன், சம்சலேஷிக்க போனேன், கோல்வளை நெஞ்ச துடக்கம்னு அர்த்தம் சாதிக்கிறார். அவனோட கூட சென்ற அவனை ஆசைப்பட்டு அவனோட கூட போனேன் அப்படின்னு அர்த்தம். பாடற்று என் பரிசரத்திலே இல்லாமல் போகும்படி என்னிடே ஈசத்தும் இல்லாமல் நிசேஷமாக போகும்படி அப்படின்னு அர்த்தம். மொத்தமா போயிருந்தது, இழந்து வைகள் பல்வளையார் முன் பரிசடைந்தேன். வைகள் பல்வ வைகள்னா சர்வகாலமும் என்பதாக அர்த்தம். வைகள் என்று சர்வகால வாசகம். பரிசடைந்தேன், ஆகாரம் இழந்தவளானேன், பிரகாரம் இழந்தவளானேன். இங்கு லஜ்ஜையாகிற பிரகாரத்தை சொல்லுகிறது. சிலபோது கழித்து சிலபோது பூணத்தக்க ஆபரணமான வளையங்களும் ஒரு காலம் இடவாத ஸ்திரீகள் முன்பே ஒரு காலம் கழுத்த வேண்டாதபடி ஆபரணமான லஜ்ஜையும் கூட இழந்தவளானேன் என்று கட்ட அர்த்தம். இனி எத்தை கொடுக்க போகிறேன், எல்லாம் முன்பே இழந்த போன பின்பு இனி இழக்கைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இதனுடைய தாற்பயத்தை அழகாக சாதிக்கிறார். இங்கே சாக்ஷா சுவாமியினுடைய வியாக்கியானத்திலே நாம் அழகாக பார்க்கணும். அடுத்து இந்த திரவிடோபனிஷ தாற்பய ரத்னாவளியிலே சுவாமி சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை பார்க்கலாம். சாட்சோத்யத்வாகனத்வாத் சுபநயனதயா நீலமேகாக்ருதித்வாத் ஆச்சரியோச்சேஷ்டிதத்வாத் துரவதரதயா யோகிபிர் நிர்ஜரைஷ்ச சேஷு வியாமுக்த பாவாத் பிரதிஹதி விரஹாத் துர்ஜனா திருஷ்ய பாவாத் நிஸ்ஸங்கானாம் ஜனானாம் சுலபதம இதி பிராகநாத ஷடாரிஹி. எம்பெருமான் மற்ற விஷயத்திலே பற்றை விட்டு எம்பெருமானிடம் பற்றி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எம்பெருமான் சுலபமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். இந்த முதலெல்லாம் ஆரம்பத்திலெல்லாம் மற்ற விஷயத்தில் பற்றை விட்டு எம்பெருமானிடமே பற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்தை முதல்ல சொல்லுகிறார். எம்பெருமான் சேவை கொடுப்பான் என்று இருக்கிறபடினாலே அவன் சுலபன் என்கிற அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். கடைசியில இந்த விஷயத்தை விஸ்தாரமாக சொல்ல போறார். இங்க நிச்சங்கானாம் ஜனானாம் சுலபதமஹா அப்படின்னு அதுல இன்றைக்கு பார்த்த மேவுன்றாவது பாசுரத்திலே நீல மேகம் கிருதித்வாத்து, எம்பெருமான் நீலமேகமான ஒரு திருமீனை எடுத்துக்கொண்டு இருப்பதே ஆசிரியர்களுக்கு சுலபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானே. ஆசிரியர்களுக்கு தான் சேவையை சாதித்து அவர்கள் மனத்தை அபகரிக்க வேண்டும், ஏதோ திருமேனி எடுத்துக்கிறேன். பெருமாளுக்கு திருமேனியே தேவை கிடையாது, திருமேனி எடுத்துக்கொள்வதே பக்தர்களுக்காகத்தான். அதிலும் ஆச்சரியமான ஒரு திருமேனியை எம்பெருமான் எடுத்துக்கொள்கிறான் என்றால் பக்தர்களுக்கு சர்வசுலபனாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே எம்பெருமான் எடுத்துருக்கான். அதனால நீலமேக சியாமரனாக பெருமான் இருக்கான். ஏன்னா ஏதோ ஒரு திருமேனி ஏதோ ஒன்று பெருமாள் வந்தா போறோம் என்பதாக இல்லையே. இப்படிப்பட்ட அழகான திருமேனியோடு எம்பெருமான் சேவை சாதிப்பது இதற்காகத்தானே அப்படிங்கிறது மூன்றாவது பாசரத்தினுடைய தாற்பயம். அடுத்தது ஆச்சரியோச்சேஷ்டி தத்துவத்து, அத்தி ஆச்சரியமான உயர்ந்ததான சேஷ்டைகளை உடையவன், திவ்ய லீலங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இங்க மாயக்கூத்தன் அப்படின்னு இந்த தென் திருக்குழந்தையிலே இருக்கக்கூடிய
எம்பெருமானுக்கு மாயக்கூத்தன் என்ற திருநாமம் அந்த மாயக்கூத்தனுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை சொல்லும்போது ஆச்சரிய சேஷ்டி தத்துவம் ஆச்சரியோ சேஷ்டி தத்துவாது என்பதாக அது எம்பெருமானுடைய உச்சேஷ்டிதம் உயர்ந்த சேஷ்டிதங்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியமாயின அப்படின்னு அர்த்தம் இதைத்தான் ஆறாறுன்னு சொல்லி ஆடுவது கண்டும் தெருவின் நடுவே அப்படின்னு அது ஆடுவது மாத்திரம் இல்லாமல் பல ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் எம்பெருமான் குடமாடு கூத்தனுடைய அந்த கூத்தழகை கண்டு பல நாயகிகள் மோகித்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அதனாலே மாயம் என்றால் ஆச்சரியம் என்ற அர்த்தம் இதை ஒரு உபலட்சணமாக வைத்துக் கொள்ள வேணும் இதே மாதிரி அத்த ஆச்சரியங்கான அத்த ஆச்சரியங்களான பலவிதமான சேஷ்டிதங்களை திவ்ய சேஷ்டிதங்களை உடையவன் என்பது இங்கே அர்த்தம் அதனாலே நிஸ்ஸங்கானாம் ஜலானாம் சுலபதம இதி பிராகநாதசடாரிஹி என்ற இந்த விஷயத்தை ஆழ்வார் இங்கே அருளி செய்கிறார் நீ அடுத்த பாசனங்களை நாம் நாளைக்கு பார்க்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்